வணக்கம்மா, இன்னைக்கு நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னாங்க, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு கதை நடந்திருக்குங்க. அது ரொம்ப நாளாக நானும் சொல்லணும்னு நினச்சேன். யாராவது நம்புவாங்களா இல்லை நம்மளை ஏதாவது நினச்சிக்குவாங்களா அப்படிங்கிற பயத்திலே நான் சொல்லலைங்க அந்த கதையை. அவங்களுக்கு ரெண்டு புள்ள ஒரு பையங்க. இப்போ கல்யாணம் ஆகி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுங்கம்மா இது. நாங்கள் ரெண்டு பேருமே கட்டடத்தில் தங்கி இருந்து வேலை செஞ்சோங்க. அவங்க ஒரு இதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வாட்ச்மேனாகவும் நாங்கள் ஒரு வாட்ச்மேனாக தான் இருந்து வேலை செஞ்சோம். அங்கே ஒரு நாகாத்தா கோவில் இருந்ததுங்க. அப்போ அவங்களுக்கு குழந்தையே இல்லைன்னு சொல்லி போட்டு அந்த நாகாத்தா கோவிலில் போய் வேண்டி கும்பிட்டுட்டு வந்தாங்கங்க. வந்த நேரம் அந்த அம்மா மாசமானாங்க. மாசமாகி அந்த கோயிலுக்கு வெள்ளி செவ்வாய் நாங்கள் ரெண்டு பேருமே தான் போவோங்க. வீட்டு நாங்கள் இருந்த கட்டடத்தில் அது பக்கத்துலேயே தாங்க அந்த கோயில். நாங்கள் ரெண்டு பேரும் தான் கோயிலுக்கு போவோம். அந்த அம்மாவுக்கு விளக்கு போட்டு கும்பிட்டு வருவோம். ஒரு மரத்துக்கடியில் தான் இருந்துங்க அந்த கோயில். பெருசாலாம் அந்த கோயிலெல்லாம் பெருசாலாம் பண்ணலைங்க. இப்போ பெருசு பண்ணிட்டாங்களே என்னமோ தெரியலைங்க. ஆனால் நல்ல சக்தி வாய்ந்த நாகாத்தம்மா கோயிலுங்க. இப்போ அவங்க மாசமாகி அவங்களுக்கு ஒரு பையன் ஃபஸ்ட்டு பிறந்தாங்க. அந்த பையன் பிறந்ததுக்கப்புறம் நாங்கள் எங்கே போனாலும் ஒன்றாவே போயிட்டு ஒன்றாவே வருவோங்க ரெண்டு பேருமே. அவங்க குடும்பமும் சரி எங்கள் குடும்பமும் சரி அவ்வளோ ரொம்ப ஃப்ரெண்டுங்கம்மா. அந்தளவுக்கு பழக்க வழக்கம் வச்சுருந்தோம். ஒன்றாவே போயிட்டு ஒன்றாவே வருவாங்க. அப்போ வந்து கரகாட்டக்காரன் படம் போட்டிருந்த பையனுக்கு 3 மாதம் இருக்குங்க கை குழந்தை தான். அப்போ படத்துக்கு போனேன். என் பையனுக்கு ஒரு 4 மாதம் பக்கம் இருக்குங்க. ரெண்டு பேருமே படத்துக்கு நைட்டு 10 மணி படத்துக்கு போனேங்க. அப்போது அந்த கட்டடத்தில் கரண்ட் லைன் எல்லாம் ஒன்றும் கொடுக்கலிங்க. படத்துக்கு போயிட்டு நைட்டு வந்து அவங்க முதல் மாடியில் இருந்தாங்க, நாங்கள் அதுக்கு அடுத்த மாடியில் இருந்தோங்க. அவங்களும் பையனை தொட்டில் போட்டாங்க, நாங்களும் தொட்டில் போட்டாச்சுங்க. போட்டு அவங்களும் எப்பவும் போல் கீழே தாங்க பாய் போட்டு படுக்கணும். அப்போல்லாம் நம்ம கட்டடத்தில் தங்கியிருந்து நம்ம பொழப்புக்கு வழி தேடி போன இடங்க அது. அந்த மாதிரி தாங்க இருந்தோம். தொட்டிலில் பையன் போட்டிருந்தது. இந்த அம்மா தொட்டிலில் போட்டது கொஞ்சம் நைட்டு 12 மணி இருக்குங்க. அப்போல்லாம் குழந்தைங்க பால் கொடுத்து தொட்டிலில் போட்டாச்சுன்னா சீக்கிரமாக எந்திரிக்க மாட்டாங்கங்க. இப்போ உள்ள குழந்தைங்க மாதிரி இல்லைங்க. அப்போ தொட்டிலில் பால் கொடுத்து போட்டால் அதுங்க நான் விடியற வரைக்கும் தூங்கும். தொட்டிலில் போட்ட குழந்தை தூங்கிட்டு இருக்குங்க. இந்த அம்மாக்கிட்ட அப்போ கரண்ட் லைன் இல்லை, மெழுகு பற்றி சீமனை வழக்கு தாங்க வச்சுருப்போம். இந்த அம்மாட்ட பால் குடிக்கிற மாதிரி சவுண்டு வந்திருக்குங்க. பக்கத்தில் ஹிந்திக்காரங்கள்லாம் வேறு நிறைய அந்த கட்டடத்துலேயே தங்கி குடியிருந்தாங்கம்மா. இது நீங்கள் நம்புவீங்களா இல்லையான்னு சொல்லி தான். இப்போ ஹிந்திக்காரங்களாம் அங்கே குடியிருந்ததுனால இவளுக்கு பால் குடிக்கிற மாதிரி சவுண்டு வந்தோன்னு ஒரு பயம் வந்திருக்குங்க. ஏதோ ஹிந்திக்காரங்க தான் அந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி இருட்டில் வந்துட்டாங்களா, வெளிச்சம் இல்லை இல்லைங்க, சீமண வழக்கு மெழுகு பற்றி தானே எரிஞ்சிட்டு இருந்தால். அப்போ அவங்க வீட்டுக்காரரை எழுப்பியிருக்காங்க. அவங்க வீட்டுக்காரரை எழுப்பினோன்னா அவரும் எந்திரிச்சு மெழுகு பற்றி அணைஞ்சிருச்சுங்க, அணைஞ்சிருந்துருக்குது. அவங்க வீட்டுக்காரரை எழுப்பினோன்னா அவரும் எந்திரிச்சிருக்கிறாரு. எந்திரிச்சு என்னங்கையில் இந்த மாதிரி பால் குடிக்கிற மாதிரி இருக்குது, விளக்கு பற்ற வைங்க அப்படின்னு சொன்னோன்னு விளக்கு பற்ற வச்சுருக்காங்க. கருநாகம் அந்த ஒரு முளம் தான் இருக்குங்க. ஒரு முளம் சைஸில் கருநாகந்தான் பால் குடிச்சிருக்குது. இவளுக்கு தெரியல, இது நாள்படையாக குடிச்சிக்கிட்டு இருந்திருக்கும் போலுக்கு அந்த ஒரு இதில் தான் வந்து குடிச்சிட்டு இருந்திருக்குங்க. இவங்க எல்லாம் கத்தவும் நாங்களும் ஓடி வந்துட்டோம், இந்திக்காரனும் ஓடி வந்துட்டாங்கங்க. இந்திக்காரங்களும் வந்தோடனே கத்தினோடனே இது பாட்டுக்கு போயிருக்குங்க. அப்போ இவங்கெல்லாம் அடிக்க போனோம் நாங்கள், அவங்களாம் அடிக்க வந்தாங்க இந்திக்காரங்க. நாங்கள் தான் வேண்டாம், கோயில் பாம்பாக இருக்கோம், விட்டுடலாம், என்னமோ நம்ம இந்த இடத்துல இருக்க வேண்டாம், நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டுங்க. நாங்கள் நைட்டு படுத்துட்டு தூங்கவே இல்லைங்க. அந்த ஒரு பொழுது தூக்கமே வரல பயந்துட்டு. இப்போ இந்திக்காரங்களாம் ஓடி வந்து அடிக்க வரையில் வேண்டாங்க, கோயில் பாம்பாக இருக்கும், நாங்கள் கிளம்பிக்கிறோம் காலையில் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கட்டடத்து கட்டிகிட்டு இருந்த முதலாளிக்குங்க நாங்கள் வர சொல்லி. அப்போல்லாம் நம்ம நினச்ச மாதிரிலாம் ஃபோன் பண்ண முடியாங்க. பெரிய பெரிய வீட்டுங்களில் அந்த ஃபோன் இருக்கும், வீட்டு ஃபோனு இல்லைன்னா சின்ன ஃபோன் இருக்கும். எங்கக்கிட்ட ஃபோனெல்லாம் இல்லைங்க.
அப்போ அவர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் இனிமேங்க இருக்கலைங்க, நாங்கள் போகிறோம், எங்களுக்கு பயமாக இருக்குது, இந்த மாதிரி கோயிலில் நடந்தது அப்படின்னு சொல்லி போட்டுங்க. காலையில் அந்த கோயிலில் போய் ரெண்டு பேருமே நானும் என் ஃப்ரெண்டும் போய் கும்பிட்டுட்டுங்க, நாங்கள் போகிறோம்மா, அங்கேயே வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் இனிமேல் நடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு அவங்க போயிட்டாங்க, எங்கள் ஊருக்கு நாங்கள் வந்துட்டோங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நாளைக்கு பார்ப்போம், இப்படி தான் மாசாணியம்மன் கோயில்லையோ வாராகியம்மை கோயிலில் தான் பார்ப்போம். இப்போ இடையில ஒரு நாள் நான் வாராகியம்மன் கோயிலில் பார்த்தேங்க. பார்த்தோன்னே இந்த யூடியூப் சேனலை பற்றி, இந்த மாதிரி புள்ள யூடியூப்பில் ஆரம்பிச்சிருக்கிறா சேனலு, நாங்கள் போய் இந்த மாதிரி வாராகியம்மனை கும்பிட்டு மாசாணியம்மன் வீடியோ வாராகியம்மன் வீடியோ சமையல் வீடியோலாம் இந்த மாதிரி போட்டுக்கிட்டுருக்குறோம் அப்படின்னு நாங்கள் சொன்னோங்க. சொன்ன உடனே, அப்போ இவ்வளோ தூரம் போடுற இல்லையா, ஏன் எனக்கு நடந்த சம்பவத்தை சொல்லலை அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு சின்ன சங்கடங்க, நம்ம இதை போய் சொல்ல போய் யாராவது சும்மா சொல்கிறாளோ விளையாட்டுக்கு சொல்கிறாளோ அப்படின்னு நினச்சிருவாங்களோ அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ளே ஒரு சங்கடங்க, எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு. இன்றைக்கி நான் கோயிலில் பூஜை பண்ணிவிட்டு நான் சாமி கும்பிட்டுட்டுங்க, நான் வெளியில் வரையில் என் மனசுக்கு தோணுச்சு, சாமி நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக இதையும் நம்புவாங்க, நம்ம ஏன் மறைச்சி வைக்கணும், அவளுக்கு நடந்த நிகழ்ச்ச நம்ம சொல்லலாம், நம்ம ஆத்தாவை பற்றி யாருமே தப்பாவோ பொய்யாவோ சொல்ல முடியாதுங்க, அதுவும் மேனாக இந்த மாதிரி நாகம் வந்து பால் குடிச்சிருக்குது அப்படிங்கிறத யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த கதையை சொல்லிகிட்டு இருக்கையிலங்க பக்கத்தில் வாராகியம்மன் கோயிலில் ஒரு அம்மா, வயசான அம்மா இருந்தாங்க. அப்போ அந்த அம்மா கேட்டாங்கங்க, ஏம்மா அந்த குழந்தைக்கு நாகம் வாய் வச்சு பால் குடிச்சுன்னு சொல்கிறீங்க, மற்ற குழந்தைங்க பிறந்திருந்தாலும் உங்ககிட்ட பால் குடிச்சிருக்கா குடிக்காதும்மா பிள்ளைங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுதான் உண்மைங்க, மற்ற ரெண்டு குழந்தையுமே அவகிட்ட பாலே குடிக்கலைங்க, புட்டி பாலில் வளர்ந்த குழந்தைங்க தான். இப்போ அவங்களுக்கும் கல்யாணம் ஆகி இப்போ அவளும் பேரம்பேத்தி எடுத்துட்டா என்ன மாதிரி, எனக்கு அதை அவளை சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டாம்னு நினச்சேங்க. நான் அவளை பார்த்ததுக்கும் இப்போ நான் கோயிலில் வந்து பூஜை பண்ணிவிட்டு வெளியில் வந்து எனக்கு அதை சொல்லணும்னு தோணுச்சிங்கம்மா, அதனால் இந்த கதையை நான் சொல்கிறேன். அவள் ரொம்ப நாகாத்தால் கும்பிட்றவா, நான் அதனால் ஆத்தா வந்து அந்த மாதிரி பண்ணாள். அதுக்கப்புறம் அவளுக்கு வரவும் இல்லை, எந்த ஒரு குழந்தைங்க அவள் ரெண்டு குழந்தை மறுபடியும் பெற்று பாலும் கொடுக்கலிங்க, பால் குடிக்கவே இல்லை குழந்தைங்க. நான் ரெண்டு குழந்தையும் பிறையில் கூட நானும் ஆஸ்பத்திரிக்கு போனாங்க போய் பார்க்குறக்கு, தூக்கி பால் கொடுத்தா குடிக்கல. ஆஸ்பத்திரியில் இருக்கிற வரைக்கும் ஏதோ பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மாட்டு பால் தாங்க, பசு மாட்டு பால் தான் கொடுத்து அந்த குழந்தைய வளர்த்துனாங்க. சாமி நல்லா கும்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்கும், நடந்திருக்கும், அதை ஒரு சில பேர் சொல்ல வேண்டாம் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாங்க. ஆனால் எனக்கு இதை மறைக்க முடியலைங்கம்மா, நம்புங்க, இது நான் வாராகியம்மனை கும்பிட்றதா அந்த அம்மாவை பொதுவாக சொல்கிற அந்த அம்மாவுக்கு முன்னே இருந்து சொல்கிறேங்கம்மா, இது உண்மை, இது சத்தியம். எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து இத்தனை சாமி கும்பிட்டு ஒரு கோயிலுக்கு பூசாரியாக இருந்து என்னால் இதை பொய் சொல்கிறதுக்கு தேவையில்லை, நான் சொல்லவும் வேண்டாம் பொய், இது உண்மை, சத்தியமாக இது உண்மைம்மா, நீங்கள் நம்புங்க. வணக்கங்கம்மா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கம்மா.